हाय ऑल अस्सलाम वालेकुम वेलकम बैक टू ट्रीट्स एंड व्लॉग्स बाय नसीहा इनकी नम्बर चैनल रोम्बवे ईजिया वीटल इरुक्कूडिया थिंग्स वच्चे सूपरान ओरु स्वीट रेसिपी सेय्यलाम इदु वेलिये रोम्बा मोरु मोरुनु उल्ले फ्लेकियावुम सूपरा इरुक्कुम रेसिपी कुल्ल पोरदुक्कु मुन्नाडी नम्म चैनल सब्सक्राइब पण्णलना मरक्काम सब्सक्राइब पण्णुंग पक्कत्तुल इरुक्क बेल आइकॉन्ल ऑल ऑप्शन क्लिक पण्णुंग अप्पदान ना पोर वीडियोस उंगलुक्कु वरुम இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் 3 டேபிள்ஸ்பூன் நெய் இல்லனா பட்டர் 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கேன் ஒரு முட்டை 125 ml அளவுக்கு பால் எடுத்துக்கேன் அதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் இல்லனா பேக்கிங் சோடா எடுத்துக்கலாம் 1 டேபிள்ஸ்பூன் பொடிச்ச சக்கரை கொஞ்சோண்டு உப்பு இப்போ நம்ம இது எல்லா இன்கிரிடியன்ட்ஸையும் சேர்த்து நல்ல ஒரு डो सॉफ्ट डोवा पेसेंज எடுத்துக்கலாம் நம்ம சப்பாத்திக்கெல்லாம் எப்படி பேசஞ்சு எடுப்போமோ அதே மாதிரி நம்ம செய்யலாம் இது ரொம்பவே ஈஸியா செய்யலாம் ஆனா டேஸ்ட் சூப்பரா இருக்கும் கண்டிப்பா நீங்க இந்த பண்டிகைக்கு ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு முட்டை பிடிக்காது இல்ல முட்டை சாப்பிட மாட்டீங்கன்னா நீங்க முட்டையை அவாய்ட் பண்ணிக்கலாம் கொஞ்ச கொஞ்சமா பால் ஆட் பண்ணி நல்ல ஒரு சாஃப்ட் டோவா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்மளோட மாவு ரெடி ஆயிடுச்சு இது ஒரு 15 मिनिट्स வரைக்கும் நம்ம தனியா வச்சிரலாம் இப்போ நம்ம sugar syrup ரெடி பண்ணலாம் இங்க நான் 250 கிராம் அளவுக்கு sugar எடுத்துக்கேன் அதோட 3 ஏலக்காய் ஆட் பண்ணிருக்கேன் இது 1 கப் sugar சோ நான் 2 கப் தண்ணி ஆட் பண்றேன் அதோட ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு குங்குமப்பூவும் சேக்கறேன் sugar syrup நல்லா கரைஞ்சு ஓரளவு திக் ஆனதுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிருங்க இப்போ நம்மளோட sugar syrup ரெடி ஆயிடுச்சு நம்ம மாவும் 15 நிமிஷம் நல்லா ஊறிருச்சு நம்ம சப்பாத்திக்கு எப்படி ரோல் பண்ணுவோமோ அதே போல நல்ல மெலிசா ரோல் பண்ணனும் நாம எந்த இடத்துல ரோல் பண்ண போறோமோ அந்த இடத்துல நிறைய இந்த மாதிரி ஃப்ளார் டஸ்ட் பண்ணிக்கலாம் அப்பதான் ஒட்டாம வரும் இந்த அளவுக்கு மெல்லிசா இருக்கணும் அப்பதான் நம்மளோட ஸ்வீட் நல்ல ஃப்ளேக்கியா வரும் இப்போ இந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி மாவு டஸ்ட் பண்ணனும் அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கரெகட்டான ஷேப் வரணும் சோ அதுக்காக நம்ம ஓரத்துல எல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துறலாம் ஓரளவு ஸ்கொயர் ஷேப்ல இருக்கணும் இப்போ நம்ம இந்த மாதிரி ஓரத்தை நல்ல இந்த மாதிரி மடிச்சு விட்டுக்கலாம் இப்போ இந்த பேஸ்ட்ரி ஷீட்டை இப்படி கொஞ்சம் கொஞ்சமா ரோல் பண்ணி விடுங்க கொஞ்சம் மாவும் தண்ணியும் ஆட் பண்ணி இப்படி ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சு இந்த மாதிரி ஓரத்துல ஆட் பண்ணி நம்ம ரோல் பண்ணிட்டோம்னா அந்த ஓரங்கள் எல்லாம் நல்ல சீல் ஆயிரும் சோ இந்த மாதிரி ஃபைனலா அந்த பேஸ்ட் ஆட் பண்ணி இப்படி ரோல் பண்ணி விட்டுருங்க சோ நல்ல ஸ்டிக் ஆயிரும் இந்த மாதிரி மெத்தட்ல தான் கட் பண்ணனும் இப்படி கட் பண்ணாதான் நமக்கு ஷேப் மாறாம வரும் சோ கொஞ்சம் விட்டு விட்டு கட் பண்ணனும் இந்த ஸ்வீட் ரெசிபி பிகினர்ஸ் கூட செய்யலாம் ஏன்னா ரொம்பவே ஈஸி மாவு பிசைறது மட்டும்தான் வேலை அதுக்கு அப்புறம் sugar syrup மத்த எல்லாமே ரொம்பவே ஈஸி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம ஒவ்வொண்ணா தனியா எடுத்து இப்படி நடுவுல இருந்து மேலே ஒரு வாட்டியும் கீழே ஒரு வாட்டியும் ரோல் பண்ணி விட்டா போதும் நம்மளுக்கு அந்த ஷேப் வந்துரும் இப்போ நம்ம ஒவ்வொண்ணா லோ ஃப்ளேம்ல வச்சு நார்மல் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணி பொரிச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு சைடும் நல்ல ஒரு கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நம்மளோட ஈத் ஸ்பெஷல் ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம
ஒரு ரெண்டு பக்கமும் 10-20 செகண்ட் இந்த மாதிரி சுகர் சிரப்பில் டிப் பண்ணி எடுத்தால் போதும். நான் பிஸ்தா பருப்பை அரைச்சி இந்த மாதிரி பவுடர் பண்ணி மேலே டெக்கரேஷனுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் வெளியே எவ்வளோ மொறு மொறணும், உள்ளே எவ்வளோ ஃப்ளேக்கியாக சாஃப்டாக ஜூஸியாக இருக்குது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. Thank you all so much for watching. Have a nice day. இன்றைய நாள் இனிய நாளாக இருக்கட்டும்.